எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திருநாவுக்கரசு. நான் கினாரா கேபிட்டலுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து இங்கே கினாரால ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஸ் அ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்துல நம்ம கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து நம்ம சிறு தொழில்களுக்கு வந்து கடனாக கொடுத்துருக்குறோம். நம்ம 133 பிரான்ச்சஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. கிட்டத்தட்ட 4500 பின்கோட்ஸில் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. 5000 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அசாம் ஜூலை 3000 கோடி ரூபாய் நிலுவையாக இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அந்த ரீபேமெண்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் லோன்ஸில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது. நம்ம எல்லா கம்பெனிக்கும் லாங் டேர்ம் லோன், ஷார்ட் டேர்ம் லோன், பில் டிஸ்கவுண்டிங் லோன், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி நம்ம மிஷினரி வாங்குகிற லோன், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து எந்தெந்த தொழிலுக்கு எந்தெந்த மாதிரியான லோன் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1700 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. பர்டிகுலர்லி தமிழ்நாடு பத்தி சொல்லணும்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1960 கோடி, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு புதுச்சேரியில. இங்க வந்து ஆல்மோஸ்ட் 450 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. 40 பிரான்ச்சஸ் வந்து 40 கிளைகள் வந்து நம்மளுடைய பிரான்ச்சஸ் கினாரா கேபிட்டலோட கிளைகள் இங்க இருக்குது. நல்லா இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சிறு தொழில எம்எஸ்எம்இல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 15% மைக்ரோ என்டர்பிரைஸ், ஸ்மால் பிஸ்னஸஸ், சிறு தொழில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் 5 மாநிலத்தில் வந்து 50% சிறு தொழில் இருக்குது. அந்த 5 மாநிலத்தில் தமிழ்நாடும் ஒரு இடத்துல இருக்குன்றது வந்து நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நம்ம கினாரா கேபிட்டல் வந்து நம்மளுடைய ஓவரால் டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் 30% டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டு அண்ட் பாண்டிச்சேரியில் மட்டுமே நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னும் மேற்கொண்டு இந்த வருஷத்தில் நம்ம கம்பெனியுடைய பிளான் வந்து 3300 கோடி நம்ம டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம் ஓவரால் இந்தியா. அதில் 2100 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண போகிறோம். இது மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000 பேருக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பல பேருடைய இன்கம் வந்து இதில் வந்து வருமானம் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு தருணத்தில் தமிழ்நாட்டில் நம்ம கினாரா கேபிட்டல் எந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு வந்து நிறைய சிறு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். கினாரா கேபிட்டலில் வந்து நம்மளுடைய லோன் அமௌண்ட் வந்து மினிமம் 1 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறோம். டென்யூர் வந்து 12 மாசத்திலிருந்து 60 மாசம் வரை கொடுக்குறோம். எல்லாமே கம்பெனியோட டேர்ன் ஓவர் எல்லாமே எந்த விதத்தில் பேங்க்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத வச்சு அதை பத்தி கொடுக்குறோம். நம்ம வந்து ஐடி ரிட்டர்ன் வந்து முக்கியம், இல்லை வந்து பேலன்ஸ் ஷீட் வேணும், இல்லை ஜிஎஸ்டி 100% இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து மேண்டேட்ரி பண்ணலை. பட் அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதன் முறைப்படி கேஷ் ஃப்ளோ இன்கம் பிளஸ் டேட்டா சயின்ஸ் முறைப்படி நம்ம வந்து லோன் அப்ரூவல். நாம் வந்து எங்களுடைய கம்பெனிக்கு உள்ளார வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் இந்த கேட்டகரியிலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேட்டகரி பேன் பண்ணுறோம். இது வந்து ஒன்லி வந்து இந்த கிரெடிட் பீரோ, சிபில், ஹை மார்க் அந்த மாதிரி ரேட்டிங் இல்லாமல் நம்ம ஓவராலாக எல்லா பேராமீட்டரையும் பார்த்து எல்லா விதத்தையும் பார்த்து அவங்கள எந்தெந்த கேட்டகரியில் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம அவங்கள இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து வெவ்வேறு ப்ராடக்ட்டுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லேப்புக்கு வந்து நம்ம வந்து 18% இயர்லி ஆனுவல் இயர்லி பேசிஸில் சார்ஜ் பண்ணுறோம். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 23-24% அப்படின்னா மாதத்துக்கு 1.5-2 ரூபாய்க்குள்ளே வர்ற வட்டி அந்த மாதிரி தான் நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்குறோம். இது வந்து பேங்க்கை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பட் வந்து மற்ற அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற இன்ஃபார்மல் செக்டரை விட இது ரொம்பவே கம்மி, ஒரு காம்படிட்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட். இதே வந்து இப்போ 3% கம்மியாக இருக்குது. பிகாஸ் நம்ம கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கறதுனால நம்ம வந்து இதில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம ரொம்ப பண்ணாததுனால இதில் வந்து 3% வந்து வெல் வித்இன் த கண்ட்ரோல். ஏன்னா நம்ம நிறையா விஷயங்களில் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய விதமான கஷ்டங்களுக்கு உட்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோவிட் வந்தது, அதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி பட் எல்லாருமே வந்து அந்தந்த டயத்தில் கொஞ்சம் டிலே ஆனாலும் ச பிஸ்னஸ் சரியானவுடனே பே பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய என்பிஏ வந்து 3% கம்மியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி ஃபுட் செக்டர், டெக்ஸ்டைல் செக்டர், ஆட்டோ காம்பனண்ட்டு, ஆட்டோமொபைல் காம்பனண்ட், மிஷின் காம்பனண்ட், இந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பட் ஏதாவது எமர்ஜென்சியில் நம்ம கஸ்டமருக்கு ஷார்ட் டேர்ம் லோன், எமர்ஜென்சி லோன் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். டூரிங் கோவிட் டயத்தில் கூட கோவிட் ரிலீஃப் லோன் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்.